குரு வந்து நீங்க உங்களை மாதிரி காக்கா போஸ் பண்ற நபிகள் ஜீசஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. அது தெளிவு சொல்லுவாங்க நிறைய இதுக்கு தப்பாம் பாதையா போகுது. ஆமா அதெல்லாம் உண்மைதான், சொன்ன மேட்டர் எல்லாம் உண்மைதான். நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணாக்கா சொல்லும் போது வந்தனாக்கா அது சில பேர் எதிர்த்து தெரிவிப்பாங்க. ஆனா இவர் சொன்ன விஷயம் சொன்ன விதெல்லாம் வந்தனாக்கா ஓகே அதெல்லாம் யாரையும் ஆனா எல்லாமே வந்து நடமாட்டேன். அது மாதிரி மேரேஜ் பண்ணணும்ன்ற விஷயம் எல்லாம் ரவி பெருமான் வந்து சென்னையில இருக்கும்போது விபூதிக்கு தெரிஞ்சுட்டு வந்தாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு. அப்ப சுத்தி திரிஞ்சிடும் போது சொல்லுங்க. அப்ப வந்து அப்படியே சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருந்தாரு. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது அந்த விபூதி சுத்தர் வந்து பண்ணாக்கா வள்ளல் பெருமானை பார்த்து இது மாதிரி அவர்கிட்ட வந்து கேட்டுருக்காரு, இது மாதிரி மேரேஜ் பண்ணி சொல்லி சொல்றாங்க திருமணம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அவரு சொல்லிருக்காரு விபூதி சுத்தர், திருமணங்கிறது கண்டிப்பா அவசியமா பண்ணிதான் ஆகணும். திருமணம் பண்ணாம வந்து பண்ணாக்கா நீ யோக நிலையில பெரிய நிலை வந்து அடையவே முடியாது. ஏதோ சும்மா வந்து ஒரு நிலையை வந்து அடையலாம் அவ்வளவுதான். ஆனா மேரேஜ் வந்து பண்ணாக்கா அந்த இளர வாழ்க்கை நடத்தினா மட்டும்தான் மிகப்பெரிய நிலையை வந்து பண்ண அடைய முடியும். உனக்கு அந்த யோகா இருக்கு, நீ மேரேஜ் பண்ணாதான் நடக்கும், இல்லைன்னா அது தடையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது அப்புறம்தான் தனக்கா வந்து அவங்க வீட்டுல சொன்ன பொண்ணா மேரேஜ் பண்ணாரு. அவன் அக்கா பொண்ணா மாவ பொண்ணா மேரேஜ் பண்ணாரு. மேரேஜ் பண்ணி அது 10 வருஷம் 13 வருஷம் 7 வருஷம் ஏதோ ஆனா வாழ்ந்தாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து பண்ணாக்கா மேரேஜ் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நைட்ல அப்ப வந்து பண்ணாக்கா அந்த திருவாசகம் ஓதினாரு, அதோட சரி அதுக்கப்புறம் என்ன தகவல் தெரியலன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க வடலூர்ல இருக்கவங்க. அது வந்து பண்ணாக்கா வள்ளல் பெருமான் வந்து பண்ணாக்கா நிறைய பேருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அவர் அங்க சென்னையில இருக்கும்போது ஏகப்பட்ட கடிதங்கள், அதுல யார் யாரெல்லாம் வந்து கடிதங்கள் வந்து கொடுத்தாங்களோ காட்டினாங்களோ அந்த லெட்டர் மட்டும் வந்தாங்க புக்ல வந்து உரைநடை போகுது புக்ல அச்சிட்டு இருப்பாங்க. அந்த அவர் எழுதின கைப்பட லெட்டர்லாம், அவரு எழுதின லெட்டர்லாம் புக்குக்கு வந்து பிரிண்டா வராத லெட்டர்லாம் ஏகப்பட்ட லெட்டர் இருக்கு. ஏகப்பட்ட பேருக்கு வந்து லெட்டர் போட்டுருக்காரு. அந்த மாதிரி கடிதத்துல வந்து பண்ணாக்கா இருக்குது அந்த மாதிரியான குறிப்புகள்லாம், அவர் சொன்ன தியான குறிப்புகள் என்னென்ன சாப்பிடலான் விஷயங்கள் அவங்களாம் தரமாட்டாங்க. அதையாச்சு பண்ணலாம், அது கூட வந்து பண்ணாக்கா அது பண்ண மாட்டாங்க. ஆனா போயிட்டு வாங்கி படிச்சுட்டு அதை படிச்சுட்டு வந்து அந்த தகவல் கொடுத்தவங்க தான் வந்து இருக்காங்க. சில பேர் வந்து பண்ணாக்கா இப்ப நம்மள மாதிரி இருக்கிற ஆர்வத்துல இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, யார் லெட்டர் இது இதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு 40-50 லெட்டர் அது மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. அவங்களும் போட மாட்டாங்க, அவங்களும் பத்திரமா வச்சுக்கிறாங்க, அவங்களும் போட மாட்டாங்க. ஆமா அவங்கவுங்களும் வந்து ஆன்மீகத்துல இருக்கிறாங்க, இருக்கிறதுனால நம்ம பொக்கேஷன் இது நம்ம கொடுக்கூடாது சொல்லிட்டு அவங்களும் பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து குறிப்பு எடுத்து சொல்றாங்க. அப்ப பண்ணலாமே, அப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே. அது அவங்களே ஆன்மீகத்தில் தானே இருக்காங்க, வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்துல இருந்துட்டு அவங்களே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது 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 மாதிரி சொன்ன விஷயம் தான் இது. சென்னையில போயிட்டு கல்யாணம் பண்ணி மனைவியோட வாழ்ந்தாரு. வாழ்ந்தானாக்கா வந்து அவர் தாம்பத்தியத்துல ஈடுபட்டாருன்னு தெரியாது, கூட இருந்தாரு வந்தாரு. அதே மாதிரி இருக்கிற 18 சித்தர்களும் தனக்கா திருமணம் பண்ணி இல்லறத்துல வந்து இருந்து யோகம் பண்ணாதான் பெருநிலை அடைய முடியும், என்னெல்லாம் அடையவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணாமலே நான் வந்து சித்தனாக போறேன் ஞானியா போறேன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க எல்லா சித்தர்களுமே. இதுல காக்கா போகுதுன்றதுனாக்க பயங்கரமா சொல்றாரு, நான் வந்து அந்த நிலைக்கு போயிட்டேன் இந்த நிலைக்கு போயிட்டேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கல்யாணம்னா அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் அடையவே முடியாது அப்படின்றாரு. பெரிய நிலையை அடையவே முடியாது. அது எல்லாத்துல வந்து பண்ணாக்கா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தனாக்கா வந்து யோகம் பயணம். அவருடைய தென்பன் பருப்புல காகபந்தனுடைய சமாதியிலேயே வந்தனாக்கா அவருடைய சமாதி அம்மாவுடைய சமாதி ரெண்டு செல்லா ரெண்டுமே வந்தனாக்கா இருக்கும். எல்லாருமே வந்தனாக்கா அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. அதை விட வந்தனாக்கா மகாபாரத்துல வந்து தனக்கா வியாச பெருமான் சொல்றாரு, பெரிய பெரிய யாகம் பெரிய பெரிய கோயில் கட்டி கும்பகோஷம் பண்றது இதெல்லாம் பண்றத விட வந்தனாக்கா கல்யாணம் பண்ணி எல்லாரும் நடத்துறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கிறோம். இப்ப இந்திரன் வந்து தனக்கா 1000 யாகம் பண்ணாரு, அது மாதிரி 100 யாகம் பண்ணா கூட வந்து தனக்கே வந்து இளரத்தானுக்கு வந்து தனக்கா வந்து ஈடு இணையாவதான் யாகம்.
கொண்டாடுறோம். அந்த கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, இந்த 1000 பேருக்கு 1000000 பேருக்கு அன்னதானம் பண்றது, இதெல்லாம் எதுவுமே ஈடாகாதான் ஒரு இல்லற நடந்தது. அவர் என்ன சொல்றனாக்கா, ஆத்மாக்கள் வந்து பண்ணாக்கா வந்து உடல் எடுத்து அந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்காக வந்து பண்ணாக்கா வந்து பரலோகத்துல வந்து அலங்கிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணி வந்து பண்ணாக்கா வந்து ஒரு வாரிசு வந்து பண்ணாக்கா வந்து உருவாக்கும் போது அப்ப வந்து அலங்கிட்டு இருக்கிற வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு உடல் கிடைக்குது. அப்ப அந்த ஆத்மா வந்து பண்ணாக்கா அந்த கர்மம் கழிக்கிறதுக்கு அப்ப அதை வந்து வளர்க்குறோம். வளர்த்து வந்து அதே மாதிரி அந்த வயசாகும் போது பின்னாடி வந்து தானே அந்த பிள்ளைங்களை வந்து காப்பாற்றணும். அந்த படிப்படியா வந்து தானாக்கா அந்த கர்ம வினையை வந்து தானாக்கா வந்து அனுபவிச்சு தீர்க்கறதுக்காக வாய்ப்பு கொடுக்கும். இப்ப முடியாம வந்து வயசானவங்க சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பெரிய பண்ணும். அதே மாதிரி உடலே உடல் கிடைக்காம வந்தனாக்கா அந்த இருக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு கர்ம வினையினால ஒவ்வொரு உடல் எடுத்து ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு ஜாதியில வந்து தானாக்கா பிறக்கிறதுக்கு அந்தந்த ஆத்மாவுடைய கர்மானுசாரமா வந்து தனக்கா பிறக்கிறதுக்காக அது அலங்கிட்டு இருக்குது. எல்லா ஆத்மாவும் தனக்கா டக்கு டக்குன்னு வந்து தனக்கா அந்த உடல் எடுத்துருக்கு. நல்லா வந்து தனக்கா மனித தேகத்துல வந்து தனக்கா வந்து போகணும் அப்படின்னு இருக்கிற ஆத்மாலாம் இறந்த ஒரு அதிகபட்சம் 16 நாள் அதுக்குள்ளே வந்து அந்த உடல் எடுத்துரும். நல்லா வந்து தனக்கா அந்த ஃப்ரெஷ்ஷா அதிகமா கர்ம வினை இல்லாத ஆத்மாக்கெல்லாம் தனக்கா இறந்ததுன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல வந்து தனக்கா உடல் எடுத்துரும். சில ஆத்மாக்கள் ரொம்ப சிக்கலான ஆத்மாக்கள்லாம் பண்ணாக்கா அதெல்லாம் வந்து பண்ணாக்கா பல நாட்கள பல மாசங்களா பல வருஷங்களா வந்து பண்ணாக்கா வந்து மேல வந்து பண்ணாக்கா வந்து சுத்திட்டு இருக்கும் வரத்துல. அப்ப அது மாதிரி வந்து அந்த ஆத்மாக்களுக்கு வந்து பண்ணாக்கா உடல் எடுத்து அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரு காரணமா வந்து இருக்கிறது அந்த இல்லறங்கிறது. அது வந்து பண்ணாக்கா அந்த ஆண் பெண்ணு கணவன் மனைவி இணையும் போது அதுல அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு ஆத்மா வந்து பண்ணாக்கா இந்த கருவுல கலந்து அது பெண்டா வந்து தனக்கா கறித்து வந்து தனக்கா குழந்தைய போறது வளர்க்கறோம். இதுவா இது பல ஞானிகள் சொல்லியிருக்கானா நிறைய வந்து தனக்கா படிச்சிருக்கான். இது மாதிரி வந்து பண்ணாக்கா வியாச பெருமான் வந்து தனக்கா அவருதான் வந்து அந்த யோகம் அந்த யாகம் பண்றது அன்னதானம் பண்றது இதை விட வந்து தனக்கா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசு உருவாக்குறது அவ்வளவு பெரிய புண்ணியம். எதனாலையும் தனக்கா கிடைக்காது அந்த புண்ணியம். அது மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த சிராத்தம் பண்றது அதை வந்து தனக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு வள்ளல் பெருமான். அதுல வந்து ஒரு வகுப்பினர் இருக்காங்க, இப்ப நிறைய கேஸ்ட் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா மகாபாரத்துல யாயார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு அப்படி ஒரு கேஸ்ட். அதுல வந்து பண்ணாக்கா முன்னோர்கள் அதுல வழி வழியே உடலை விட்டவங்க எல்லாம் பண்ணாக்கா வாரிசு இல்லாம உடலை விட்டவங்களாம் ஒரு மரத்துல வந்து பண்ணாக்கா கிளையில அந்தரத்துல வந்து தூக்கிட்டு இருக்காங்க சூட்சும உடல்ல. அவங்களுக்கு வந்து எதனாலனாக்கா வந்து அந்த சிராத்தம் அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா பண்ணாதனால அவங்களுக்கு வந்து தனக்கா பாவிகளாகி வந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய மரத்துல கிளையில. அந்த மரம் வந்து பண்ணாக்கா வந்து வேரற்று போச்சு, வேரற்று போய் ஒரே ஒரு வேர் மட்டும் ஓட்டிட்டு இருக்கு. அந்த வேரும் வந்து கட்டாயிச்சுனாக்கா சாஞ்சிரும். அப்ப அந்த வேரை வந்து பண்ணாக்கா எறும்புகள் வந்து பண்ணாக்கா அந்த அரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை அரிச்சு இன்னும் கொஞ்சோண்டுதான் ஒட்டிட்டு இருக்கு. அது வந்து தனக்கா முழுசா அரிச்சுன்னா ஊந்துரும். அது பெரிய வந்து தனக்கா அந்த பாதாளத்தை உண்ட மாதிரி வந்து தனக்கா அந்த ஆயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு முனிவர் வந்து தனக்கா ஒரு சாது ஒருத்தர் வந்து தனக்கா வராது சாடி முடியாதா. அவர் வரும்போது தனக்கா அவர்கிட்ட சொல்றாங்க இது மாதிரி வந்து பண்ணாக்கா என் பிள்ளை ஒருத்த வந்து தனக்கா அந்த அவர் பேரு சாருக்கிரதான் ஏதோ ஒரு பேரு சாருக்கிரதான் நினைக்கிறான். அந்த பேர்ல வந்து தனக்கா ஒரு சாது ஒருத்தர் வர்றாரு வந்து பார்க்கும்போது நீ யாரு நீங்க இப்படி வந்து அந்த இடத்துல தொங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு வசனப்பட்டு கேட்கிறாரு. அவ கேட்கும்போது தலைகளை தொங்கினபடி வந்து தனக்கா சொல்றாங்க இது மாதிரி வந்து தனக்கா எங்களுக்கு எல்லாம் வாரிசு இல்லாததுனால எங்களுக்கு சிராத்தம் பண்றதுக்கு வந்து ஆள் இல்லாம நாங்க வந்து பண்ணாக்கா பாவிகளாகி இப்படி வந்து பண்ணாங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கோம் மோச்சம் இல்லாம அப்படி இல்லாம அதனால வந்து பண்ணாக்கா எங்களுடைய கடைசி வாரிசு வந்து பண்ணாக்கா சாருக்கிரதன் அவங்க வந்து பண்ணாக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்காம நான் ஞானியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாக்கா அந்த பிரம்மச்சேரியா சுத்திட்டு இருக்கான். எங்களுடைய கடைசி வாரிசு அவர் தான். அவரை வந்து இப்போ தயவுசெய்து பண்ணாக்கா அந்த பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இந்த விஷயத்த வந்து தனக்கா எடுத்து சொல்லுங்க. அவர் வந்து தனக்கா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசு உருவாக்க சொல்லுங்க.
அந்த வாரிசு வந்து தனக்கு அந்த சிராத்தம் வந்து தனக்கு வந்து பண்ணாக்க எங்களுக்கு முக்தி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்காங்க. சொல்றவங்களையும் சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்னீங்களே அந்த கதை அந்த பாவி.